அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் நல்ல ஸ்டடீஸோட நம்ம இந்த சொசைட்டிக்குள்ளே என்டர் ஆகும்போது நிறைய விஷயங்களில் தடைகளை பார்க்குறோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அதே ஒரு பெண்கள் இந்த சொசைட்டிக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்மை காட்டிலும் இன்னும் நிறைய தடைகளையும் இன்னும் ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே என்டர் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, 2005 அக்டோபர் 31 பீகார் மாநிலத்தில் அரீரா அப்படிங்கிற மாவட்டத்தில் பூனம் ஷம்பு அப்படிங்கிற தம்பதிகளுக்கு லக்ஷ்மி தத்மா அப்படின்னு ஒரு பொண்ணு 2வது மகளாக பிறக்கிறார். இந்த லக்ஷ்மி தத்மா அப்படிங்கிறவ 4 கால்களோடையும் 4 கைகளோடையும் பிறக்கிற ஒரு மெடிக்கல் டேர்மாக இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுண்ணி இரட்டை, அதாவது ஈசோபாகஸ் குளோன்டு ஜாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 குழந்தைகள் ஒரே உடம்புல வந்து ஒட்டி பிறக்கும். இது வந்து ஜெனட்டிக் டிசார்டராக இருக்கலாம், மேபி இதுக்கு வந்து சம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கலாம். இப்படி பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த லக்ஷ்மி தத்மா. இந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த பூனம் அவங்க அம்மா வந்து ஒரு நாளைக்கு 40 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு கஷ்டத்தில் இருக்கிற குடும்பம். அவங்க அப்பா வந்து ஏதோ சிறு கூலி தொழிலாளி தான். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைய சரியாக ட்ரீட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். 2 வரைக்கும் அந்த குழந்தை வந்து அப்படியே அந்த ஒட்டுண்ணி இரட்டையோடையே வளர்றா. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த லக்ஷ்மியை பற்றி வெளியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துவாசிகள் எல்லாருமே லக்ஷ்மியை ஒரு கடவுளின் அம்சமாக, அதாவது மகாலட்சுமியோட அம்சமாக பார்த்து வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2 கடந்து வரப்போ ஒரு சர்க்கஸ் கம்பெனிலேருந்து வந்து லக்ஷ்மியை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷோ பீஸ் மாரி கொடுங்க அப்படின்னு வேலை பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த குடும்பத்தை ரொம்ப காயப்படுத்துது. அதனால் அவங்க வந்து இந்த சொசைட்டியை விட்டு மறைஞ்சு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நேரத்தில் லக்ஷ்மிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதாவது அவள் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க இன்னொரு உடம்புக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். அதில் ஏற்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபீவராக மாறுது. அப்போது அந்த ஃபீவரை கண்டினியூவஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அப்போது இவங்களுக்கு அறிமுகமாகிற ஒரு டாக்டர் தான் வந்து ஷரண் பட்டேல். இவர் ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் ஃபேமஸ் சர்ஜன். இவர் அந்த லக்ஷ்மி தத்மாவை நல்லா ஒரு எக்ஸாமின் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேன்ஸ்லாம் பார்த்து எக்ஸ்ரேலாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பராசைட்டை வந்து தனியாக இதுலேருந்து லக்ஷ்மிலேருந்து பிரித்து எடுத்துடலாம், லக்ஷ்மியை வந்து குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. லக்ஷ்மியோட ஆப்ரேஷன் நவம்பர் 6, 2007 ஸ்பேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நடக்குது, பெங்களூரில். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 30 ஃபிசிஷியன்ஸ், ஒரு 40 மணி நேரம் கண்டினியூவஸ் சர்ஜரி இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சராக ஒரு பிளானாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மாலிட்டி சயின்ஸ் எல்லாமே இந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்ரேஷன் 27 மணி நேரம் கண்டினியூவஸ் ஆப்ரேஷனாக அமைது. இதில் வந்து 30 ஃபிசிஷியன்ஸ் வந்து ஷிஃப்ட் பை ஷிஃப்டாக வேலை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த பராசைட்டையும் அந்த லக்ஷ்மியையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த லக்ஷ்மியை வந்து ஆட்டோசைட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது கூட ஒட்டிகிட்டு இருக்க உடம்பு வந்து பராசைட் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. இந்த பராசைட்டில் இருக்கிற கிட்னி, யூரினரி பிளாடர் இது எல்லாத்தையும் எடுத்து லக்ஷ்மி உடம்புக்குள்ளே பொருத்தணும். அதுதான் இந்த ஆப்ரேஷனோட ஃபஸ்ட் ஸ்டெப். அது வரைக்கும் இந்த பராசைட் வந்து உயிரோடு இருக்கணும். அதுக்காக இந்த பராசைட் வந்து லக்ஷ்மியோட உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போது அப்போதான் இந்த பராசைட் வந்து உயிரோடு இருக்கும், இந்த ஆர்கன்ஸ்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கும். ஸோ கிட்னி வந்து ஒரு கிட்னி தான் இருக்குது 2 உடம்புக்குமே. அந்த ஒரு கிட்னியை எடுத்து லக்ஷ்மி உடம்புக்குள்ளே பொருத்திடுறாங்க. அதுமாரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதே மாதிரி யூரினரி பிளாடர் இது எல்லாத்தையுமே எடுத்து லக்ஷ்மி உடம்புக்குள்ளே ஃபிட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பராசைட்டை வந்து 2 பிரிக்கணும். இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 2 லக்ஷ்மிக்கும் அந்த பராசைட்டுக்கும் ஒரே முதுகெலும்பு தான் இருக்குது. இந்த முதுகெலும்பை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரு சவாலான விஷயம். இங்கே அதையும் பண்ணுறாங்க. அதோடய நர்வ்ஸ் எண்டிங்லாம் வந்து நிறைய ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த ப்ளீடிங் சமயத்தில் அதுக்கு என்னென்ன டேக் கேர் பண்ணணுமோ 75-80% அந்த லக்ஷ்மியை வந்து உயிரோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப போராட்டமான ஒரு ஆப்ரேஷனாக இருக்குது. இந்த ஆப்ரேஷன் கண்டினியூவே ஆகிட்டே இருக்குது. இந்த பராசைட்டை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. டோட்டலாக 27 ஹவர்ஸ் ஆகுது. 30 ஃபிசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதில்
இது எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் லக்ஷ்மியை வந்து வெளி உலகத்துக்கு, அதாவது மீடியா கான்ஃபரன்ஸுக்கு வந்து காட்டுறாங்க. அவங்க காட்டுறப்ப லக்ஷ்மியோட கால் பூரா பேண்டேஜாக இருக்குது, ரெண்டு கால் தான் இருக்குது, பாக்கி இருந்த காலை எல்லாமே வந்து பிரித்து எடுத்துட்டாங்க. பாக்கி இருந்த பராசைட் உடம்பு, அதோட கை, இது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டாங்க. அந்த பராசைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தலை இருக்காது, ஏன்னா அது வந்து ஒரு குறைபாடு உள்ள குழந்தை, அது வந்து இந்த உடம்போட ஒட்டி இருந்ததுனால அதுக்கு வந்து தலை இருக்காது, ஆனால் அது வந்து உயிரோடு இருக்கும், ஏன்னா இந்த உடம்புல இருக்கிற சத்துக்கள் அது உறிஞ்சிக்கிட்டு அது உயிரோடு இருந்திருக்கு. ஸோ இந்த உடம்பை வந்து அதுலேருந்து லக்ஷ்மியிலேருந்து பிரித்து எடுத்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சில சில சர்ஜரிஸ் வந்து லக்ஷ்மிக்கு பண்ணணும், அப்போ தான் அவளால் கம்ப்ளீட்டாக நடக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக 1 month பெட்ரெஸ்ட்லேயே இருக்கா லக்ஷ்மி. இதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போகாமல் ராஜஸ்தானுக்கு போயிடுறாங்க. ராஜஸ்தானில் வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் வந்து நம்ம லக்ஷ்மியோட அண்ணன் லக்ஷ்மி, லக்ஷ்மியோட தங்கச்சி எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க. அதே ஸ்கூல்லேயே தோட்டக்காரனாக வந்து அந்த லக்ஷ்மியோட அப்பா சம்பு வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் 2 years கழித்து திருப்பி அவளுக்கு வந்து நடக்கிறதுக்கான ப்ராம்ப்டாக அவள் ஃபுட் ஊனி நடக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதையும் பண்ணி அவளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த பேக் போன் கட் பண்ணுறப்போ, அவனுக்கு அந்த நர்வ்ஸ்லாம் கட் பண்ணுறப்போ, அவளுக்கு வந்து பராலிசிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கேர் எடுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவத்துறையில் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர் ஷரண் பட்டேல் அவர்கள் வந்து இந்த ஆப்ரேஷனை எடுத்து செய்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு. ஆனால் ஒரு புவரான ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதா அந்த ஸ்பாஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் டொனேஷன்லேயே இந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷனே வந்து நடக்குது. இந்தமாரி ஒரு விஷயம், இதுதான் வந்து உண்மையிலே மருத்துவத்துறையில் சாதனை அப்படிங்கிறது. ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி பண்ணுற வகையாக, ஒரு பெண் குழந்தைக்கு உதவி பண்ணுற வகையாக இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு மருத்துவத்துறை சாதனை அப்படின்னே சொல்லலாம். இதுதான் உண்மையிலே வந்து சாதனை. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட யாருமே வந்து 1 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு கண்டினியூஸாக இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிக்கிறதுக்கு நம்பினா நம்புங்க 6.5 லட்சம் US ஆயிருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி அந்த லக்ஷ்மியை வந்து காப்பாற்றி இன்றைக்கி அவளுக்கு 13 வயசு ஆகுது. அவள் ராஜஸ்தானில் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. இதுதான் வந்து ஒருத்தங்க இறைவன் வந்து மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் வந்து நேரடியாக வந்து உதவி பண்ண மாட்டார், மனுஷங்க மூலியமாக தான் வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர் மூலியமாக லக்ஷ்மிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய உதவி தான் இந்த ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனால் ஒரு ஃபிசிக்கலி எய்டாக இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இந்த சொசைட்டியில் வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா இந்த டாக்டருக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாப்பிக்கோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்களை அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.